ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ். குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய புவி வெப்பமடைதலாக இருந்தாலும் சரி, கிளைமேட் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய பருவநிலை மாற்றங்களாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஒரு பெரிய டிசாஸ்டர். இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக இருப்பது கடல் நீர் மட்டம் உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த கடல் நீர் மட்டம் உயர்வதற்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். புவியின் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் மற்றும் ஐஸ் ஷீட்னு சொல்லக்கூடிய பரவி கிடக்கும் ஐஸ் உருகுவதனால தான் காரணம். இந்த உருகுதல் நிலையை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிவியலாளர்கிட்டேருந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருந்துச்சு. இதனால நாசா அமைப்பானது 2003 ஐஸ் சாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட்டை வந்து தயாரிச்சு அனுப்பிச்சாங்க. லைக் இதோடைய பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வெறும் துருவ பகுதிகளை மட்டும் அதிகமாக ஆராயும். அது முக்கியமாக கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகா, இந்த ரெண்டு பகுதி தான் வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கடல் நீர் மட்டம் உயர்வதற்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பகுதி மட்டும் கண்காணிச்சா போதும், மேக்சிமம் நம்ம வந்து இதை மானிட்டர் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வரைதுன்னு சொல்லிட்டு இதுக்காக அனுப்பிச்சது 2003 ஐஸ் சாட். ஸோ இது அதோடைய இரண்டாவது பகுதியாக ஐசாட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்டை நெக்ஸ்ட் மந்த் 15th அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும், ஐசாட் 2 பொறுத்த வரைக்கும், ஒரு கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி கொண்ட லைக் லேசர் வித் அல்டிமீட்டர் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இதோடைய பெயர் அட்லஸ் என்பது. அட்லஸ் அப்படின்னாக்கா அட்வான்ஸ்டு டோப்போகிராஃபிக் லேசர் அல்டிமீட்டர் சிஸ்டம், இதுக்கு பேர் தான் அட்லஸ். இந்த ஒரு டெக்னாலஜியை தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. லைக் இது வந்து நான் ஒரு கீழே அதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லைக் இது எப்படி வந்து கணக்கு எடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, லைக் இதோடைய கணக்கு வழக்கு அது இதோடைய இருக்கிற டேட்டா எல்லாமே கண்டிப்பாக ப்ரிசைஸாக ரொம்ப துல்லியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால, லைக் அது வந்து விண்ணில் செலுத்திய பிறகு அந்த லைட் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குமா, அந்த பகுதியில் இருந்த லேசர் பீமை 6 பச்சை கலரில் இருக்கக்கூடிய லேசர் பீமை வந்து பூமியில் அனுப்பும் போது பூமியை அனுப்பும். ஸோ அந்த லேசர் பீம் ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஃபோட்டான்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குமா. இந்த லேசர் பீம் டச் பண்ண உடனே அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது கடல் நீர் மட்டத்திலிருந்து ஒரு பனிமலை மேற்படுதுன்னு சொன்னாக்கா, அந்த பனிமலை வந்து கடல் நீர் மட்டத்துலேயும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது வந்து கண்டினியூஸாக அந்த அது போகிற நேரம் ஃபுல்லாக அது கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கும். லைக் மற்ற சேட்டலைட் மாதிரி இது பூமி ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காது. முக்கியமாக இருக்கக்கூடிய கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகா பகுதி மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக அதை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது 1 இயர் கழித்து பார்க்கும்போது எப்படி எவ்வளோ வந்து போன வருஷம் டேட்டா அது எவ்வளோ இருந்திருக்கு, இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி மலை இவ்வளோ தூரம் இருந்திருக்கு, ஒரு வருஷம் கழித்து அது எவ்வளோ இறங்கியிருக்கு, மேலே வேறு ஏதாவது இடம் மாறி இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் துல்லியமாக நம்மளுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் அதாவது பனிக்கட்டி உருகுதல் அப்படின்னு சொல்ற இந்த ஐஸ் ஷீட்ஸ் மற்றும் பனி மலைகளை உருகுதல் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டாலே போதும், நம்ம வருங்காலத்துல கண்டிப்பா குளோபல் வார்மிங் இருந்தாலும் சரி, கிளைமேட் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாக அதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் இது வந்து ஐசாட் 2 அப்படிங்கிற மிஷன் அனுப்ப போறதை சொல்லியிருக்காங்க. இந்த ஐசாட் 2னாக்கா நீங்க வந்து பனிக்கட்டி சரிக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறது ஐஸ் சாட்னு சொல்லிட்டு, ஐசாட்னாக்கா ஐஸ் கோல்ட் அண்ட் லேண்ட் எலிவேஷன் சேட்டலைட், இதைத்தான் வந்து ஐஸ் சாட்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது நியூஸ் இருந்தாக்கா நான் கண்டிப்பாக என்னுடைய வெப்சைட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.